வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு அந்த அமைப்பு இதை வரவேற்றுருக்கிறாங்க நமக்கு வந்து இரண்டாவது மாநிலமாக வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக இருக்குது வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் இருக்குது பொருளாதாரத்தில் ரெண்டாவது மாநிலமாக இருக்குது நம்ம நிறைய பொருளாதார ரீதியிலான சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால இது வந்து தேவைன்னு இதை வரவேற்றிருக்கிறாங்க திரு தங்கம் தன்னரசு சொல்கிறது இன்னொரு விஷயம் வந்து இது இப்போவே நடைமுறைக்கு வராது ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு இது சார்பாக ஆய்வுகள்லாம் நடத்தும் அதுல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வரும்னு அதற்கு முன்பே இவ்வளவு தூரம் இதை எதிர்த்து வெளிநடப்பெல்லாம் செய்ய வேண்டிய தேவை வலுவான பதில் அவருக்கு இல்லாததுனால இதுக்கு ஒரு உயர்மட்ட குழு போடுவோம் பிறகு விவகாரிப்போம்னு அவர் சொல்றாரு அது முன்னாடியே இது சாதாரண விஷயம் தானே முன்னாடி செய்யாம பின்னாடி செய்ய போறோம்னு சொன்னா என்ன மசோதாவை நிறைவேற்றிட்டு நிறைவேற்றிட்டு பின்னாடி போற எதுக்கு நீங்க செய்யறீங்க அந்த பதிலே எனக்கு எந்த திருப்தியும் இல்ல அது சரியான பதிலும் இல்ல அதே மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வேலையின்மை அதிகம் இருக்கிற இந்த நாட்டில் இப்போ சார்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நாலு ஷிஃப்ட் ஆக்கணும் ஆறு மணி நேரம் ஆக்கணும் அல்லது ஏழு மணி நேரம் ஆக்கணும் அப்படி தான் இந்த பிரச்சனையை சார் இது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பதன் மூலமாக பண்ண முடியும் முதலாளிகளுடைய லாபம் குறையும் பெரிய முதலாளிகளுடைய லாபம் குறையும் அந்த லாபத்தை கூட அவங்க குறைச்சிக்க முடியாது அதான் நீ மாதிரி அவர் வந்து ரெண்டே வருஷத்தில் வந்து அவர் அஞ்சு மடங்கு ஒரு சொத்து பெருசாகிரும் ஏழு மடங்கு பெருசாயிரும்னா அது அது அதுதான் இந்த நாட்டின் வளர்ச்சின்னு சொன்னால் அந்த அந்த வளர்ச்சியை நாங்கள் ஒத்துக்கலை எல்லா மக்களுடைய முகத்திலும் வளர்ச்சி இருந்தால் தான் அதுதான் வளர்ச்சி அது இன்றைக்கி இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் சொல்வதின் மூலமாக ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புங்கிறத நீங்கள் அலைவிடவே முடியாது அந்த தப்பை அரசு செய்யக்கூடாது அது நம்மள மாதிரியான ஒரு அரசு செய்யக்கூடாது நீங்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்க வேண்டியிருக்கும் இப்படி நீங்கள் ஒரு பத்து வருஷம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நூற்றுக்கணக்கான மருத்துவமனை தருவாங்க அதனால் வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை ராமசுரமணியன் சார் சொன்னார் கண்டினியூஸ் ப்ராசஸ் சொன்னால் ஆமாம் கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போத்த சட்டத்திலேயே அவங்க வந்து இப்போ ஒருத்தர் திடீர்னு வராமல் போயிட்டாருனா மிஷின் நிற்கக்கூடாது ஏற்கனவே இருக்கிற ஸ்டிஃப்டில் இருக்கிறவர் கண்டினியூ பண்ணுவார் அதுக்கு அவருக்கு ஓடிஓ சிஆஃபோ கிடைக்கும் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அவர் இப்போவே சட்டத்திலே இப்போவே இருக்குது எங்கெங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ மைண்ட்ஸ் ஆக்டில் ஏராளமான வேறு வேறு விஷயங்கள் இருக்குது சுரங்கத்துக்குள்ள போறவனுக்கு அதனால இதெல்லாம் இல்லாம எல்லாம் இல்ல இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு நெசசிட்டி காலத்தின் தேவை என்று பேசுறது எனக்கு விளங்கல இத்தனை தொண்ணூறுல வந்தது இந்த புதிய பொருளாதார கொள்கை இந்த தாராளமயம் எல்லாம் இப்ப முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இல்லாத புதிய நெசசிட்டி இப்ப வந்துருச்சு